நட்சத்திரம் பவதே பித்ருத்வம் மாயேன கர்ம. இது போல ஒரு அக்ரஹாரம் எல்லாமே நல்லபடியாக நான் அமையணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த ஊராட்சிக்கு பேர் வந்து மாதவ பெருமாள் கோவில் அப்படின்னு. இந்த இடம் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கராஜபுரம் அப்படின்னு பேர். ஸ்ரீரங்கராஜபுரத்தில் ஒரு பெருமை என்ன இருந்தது அப்படின்னா, பெருமாள் வந்து ஆஸ்தான மண்டபம் இங்கே மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த ஆஸ்தான மண்டபத்துக்கு ரங்கநாதர் அஞ்சாம் திருநாள் அந்த மாதிரி வந்து எழுந்தார். அங்கே வந்து இருந்தார்னா இந்த இடம் பசுன் பகுபுத்திர லாபம் சத சம்பத்தரம் தீர்க்கமாயுகு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவுக்கே சாற்றி நீராடினாள் தேங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயில் குள பொங்கு வளை போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற்று எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமேன்னு மாதிரி எல்லாரும் நன்னா இருக்கணும். நாடு நகரமும் நன்கறிய அப்படின்னு மாதிரி நாடும் நல்லா இருக்கணும், நகரமும் நல்லா இருக்கணும், அகரஹாரம் நல்லா இருக்கணும். அது மாதிரி எல்லாரும் சுபீட்சமா தேக ஆரோக்கியத்தோட நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வத்தோட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அமோகமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றோம். ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள். இதோட ஒரு பெரிய அனுகிரகம் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா சாக்ஷாத் பெருமாள் சுரூபமாக தான் நாம் குருவை பார்க்கிறோம். எனக்கு எப்படி மகாபெரிவா அவர் கண்ணோ ராமானுஜாச்சாரியார் இன்னொரு கண், அவா தான் வழி நடத்துறா. இதை பார்த்தா எல்லாம் தெரியும் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா மகா. இந்த வைஷ்ணவம் அப்படின்னாலே திவ்ய தேசம், எல்லா திவ்ய தேசத்துலேயும் இங்கே பூலோக சொர்க்கம் வைகுண்டம் இன்னைக்கு வந்திருந்து இது பெரிய, அதாவது இந்த மொத்த இடமும் மாதிரி எனக்கு ஒரு அனுகிரகம் நீங்கள் பண்ணது. பெரிய பெரிய வார்த்தைகளே இல்லை, மனம் நெகிழ்ந்து போயிருக்கேன். இந்த இதோட பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வரதராஜ பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில்லேருந்து இந்த திருப்பணி ஏற்றுன்னு இருக்கிறது. யாரை நம்பியும் இல்லை, பெருமாளை நம்பி. அதனால் நல்லபடியாக நடக்கணும், மூணே மாசத்தில் முடிச்சு கொடுக்கணும். நீலமேணி ஐயோ பண்டனான் மலையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களில் பொருளும் பிண்டமாய் விரிந்த பெருங்கொழியனலும் பெருகிய புனருடனும் குண்டலமாருடனும் குறைகடலேயும் ஏழு மாமலைகளும் விசும்பம் அண்டமும் தானாத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும். நீங்களே சொல்லணுங்க என்ன கட்டணும் அப்படின்னு. திருமாலுக்கு ஒரு திருமாளிகை இங்கே அக்ரஹாரத்தில் அமையணும்னு அதோட முதல் அட்வான்ஸ் அவ கொடுக்குறா. ஏன்னா எங்களோட செல்வ கடாட்சம் அம்மா அவ கையில் வாங்கி டாக்டருக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.